December 2021 exam, CMA exam, inter single group எழுதுற ஸ்டூடெண்ட்ஸுக்கு டெய்லி ரிவிஷன் ஷெட்யூல் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் நான் ஒர்க்கிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போட்டிருக்கோம். இந்த வீடியோவில் ஒர்க்கிங் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் போகிற ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கான ஒரு டெய்லி ரிவிஷன் ஷெட்யூல் பார்க்க போகிறோம். 30 days எக்ஸாமுக்கு நமக்கு இருக்குது. இந்த 30 days நம்ம ரிவிஷன் பண்ண வேண்டியதை ஒவ்வொரு நாளும் ஒரு குறிப்பிட்ட டைமில் டைம் டேபிள் வச்சுட்டு படித்தோம்னா நம்ம ஓரளவுக்கு கவர் பண்ண முடியும், ஈஸியாகவும் எக்ஸாம் எழுத முடியும். அதுக்கான ஒரு பிளான், டெய்லி ரொட்டீனும் அதே சமயத்தில் விட்டு போகாமல் ரிவிஷனும் பண்ணுறத நம்ம ஸ்கிப் பண்ணாமல் பிளான் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு வீடியோ இது. ஸ்டூடெண்ட்ஸு ரெண்டு டைப் இருப்பாங்க, ஏர்லி மார்னிங் எழுந்து படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸு, லேட் நைட்டு ஃபுல்லாக முடிச்சிருந்து படிச்சுட்டு மார்னிங் கொஞ்சம் லேட்டாக எழுந்திருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரி இருப்பாங்க. பட் எனிவே காலேஜ் அல்லது ஜாபுக்கு போகிறவங்க அப்படிங்கும்போது அவங்களால மார்னிங் ரொம்பவும் தூங்க முடியாது, ஓரளவுக்கு அவங்க எழுந்திருக்க வேண்டியது இருக்கும். ஏன்னா மார்னிங் டு ஈவினிங் வரைக்கும் அவங்களுக்கு காலேஜோ அல்லது ஜாபோ இருக்கிறதுனால நம்ம இந்த ஷெட்யூலை ஏர்லி மார்னிங் எழுந்திருக்கிறவங்களுக்காகவும் லேட் நைட் கொஞ்சம் ஸ்டடி பண்ணுறவங்களுக்காகவும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ரெண்டு குரூப்புக்குமே, சிங்கிள் குரூப் எழுதுகிறவங்களுக்கு ஏர்லி மார்னிங் லேட் நைட் ஸ்டடி ரெண்டுக்குமே போட்டிருக்கோம். அதை இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு குரூப் 1, டெய்லி ஷெட்யூல் ஃபார் ஏர்லி மார்னிங் ஸ்டடி பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு. இப்போ ஏர்லி மார்னிங் எழுந்திருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு 4:30 எழுந்திருக்கிற மாதிரி, 4:30 6 வரைக்கும் 1.5 hours லா பேப்பர் படிக்கலாம். அடுத்தது 6:00 to 6:15 வரைக்கும் ஒரு 15 minutes ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டு, அதுக்கப்புறம் 6:15 to 7:45 வரைக்கும் மார்னிங் டைரக்ட் டாக்ஸு பார்க்கலாம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஜாபுக்கோ அல்லது காலேஜுக்கோ போக வேண்டிய டைம் வந்துடும். ஸோ அப்புறம் காலேஜோ அல்லது ஜாபோ முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் ஈவினிங் 7:00 ஒரு 8:30 வரைக்கும் அக்கௌண்ட்ஸ் பார்க்கலாம். 8:30 to 9:00 வரைக்கும் டின்னர் டைம், 9:00 to 10:00 வரைக்கும் காஸ்டிங் பார்க்கலாம், 10:00 to 10:30 PM ஒரு குயிக் ரிவிஷன், அன்றைக்கி பார்த்ததில் மெயின் பாயிண்ட்ஸு, ப்ரீவியஸ் டேயில் பார்த்த மெயின் பாயிண்ட்ஸு அல்லது கொஸ்டின், எம்சிக்யூ கொஸ்டின்ஸ், ஒன் வேர்ட் கொஸ்டின்ஸ், இம்பார்ட்டன்ட் நோட்ஸு, இந்த மாதிரி ரிவிஷன் பண்ணுறதுக்கு அந்த டைத்தை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த ஷெட்யூல் லேட் நைட் ஸ்டடி பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு, குரூப் 1 லேட் நைட் ஸ்டடி பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுக்கான டெய்லி ஷெட்யூல். லேட் நைட் படிச்சுட்டு மார்னிங் கொஞ்சம் லேட்டாக தான் அவங்க எழுந்திருப்பாங்க, அதனால் 4:30 இவங்களுக்கு படிக்கிறதுக்கு கொஞ்சம் முடியாது, அதனால் 6:30 நம்ம பிளான் பண்ணிக்கலாம். காலேஜ் அல்லது ஜாபுக்கு போகிறதுக்கு முன்னாடி மார்னிங் 6:30 to 8:00 வரைக்கும் லா படிக்கலாம் அவங்க. அதுக்கப்புறம் காலேஜ் அல்லது ஜாப் முடித்து வந்தப்புறம் ஈவினிங் 7:00 to 8:30 வரைக்கும் டைரக்ட் டாக்ஸ் பார்க்கலாம், 8:30 to 9:00 டின்னர், 9:00 to 10:30 வரைக்கும் நைட்டு அக்கௌண்ட்ஸ் பார்க்கலாம், 10:30 to 11:30 வரைக்கும் காஸ்டிங் பார்க்கலாம். அதுக்கப்புறம் 11:30 ஒரு 15 minutes ரெஃப்ரெஷ்மெண்ட் பண்ணிவிட்டு 11:45 to 12:15 வரைக்கும், மிட் நைட்டில் 12:15 வரைக்கும் குயிக் ரிவிஷன் பண்ணலாம். 11:45 to 12:15 வரைக்கும் நைட்டு குயிக் ரிவிஷன் பண்ணுறதுக்கான டைமாக வச்சுக்கலாம். அடுத்தது குரூப் 2 மட்டும் எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு டெய்லி ஷெட்யூல். இங்கே ஏர்லி மார்னிங் எழுந்து படிக்கிறவங்களுக்கு மார்னிங் 4:30 to 6:00 வரைக்கும் ஒய்எம்எஸ்எம் பார்க்கலாம், 6:00 to 6:15 வரைக்கும் கொஞ்சம் ரெஃப்ரெஷ்மெண்ட் ஆகிட்டு 6:15 to 7:45 வரைக்கும் மார்னிங் இன்டைரக்ட் டாக்ஸ் பார்க்கலாம். அப்புறம் காலேஜ் முடிச்சு அல்லது ஜாபு முடிச்சுட்டு வந்த உடனே ஈவினிங் 7:00 to 8:30 வரைக்கும் கம்பெனி அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டு, 8:30 to 9:00 டின்னர், 9:00 to 10:00 வரைக்கும் நைட்டு காஸ்டிங் எஃப்எம் பார்க்கலாம், அப்புறம் 10:00 to 10:30 வரைக்கும் குயிக் ரிவிஷன் டைமாக அதை யூஸ் பண்ணிக்கலாம். லேட் நைட் ஸ்டடி பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுக்கு குரூப் 2 டெய்லி ஷெட்யூல். காலேஜ் அல்லது ஜாபு போகிறதுக்கு முன்னாடி மார்னிங் 6:30 to 8:00 வரைக்கும் ஒய்எம்எஸ்எம் பார்க்கலாம், ஜாப் அல்லது காலேஜ் முடிச்சு வந்த உடனே ஈவினிங் 7:00 to 8:30 வரைக்கும் இன்டைரக்ட் டாக்ஸு, 8:30 to 9:00 டின்னர், 9:00 to 10:30 PM வரைக்கும் கம்பெனி அக்கௌண்ட்ஸ் ஆடிட், 10:30 to 11:30 வரைக்கும் காஸ்டிங் எஃப்எம், அதுக்கப்புறம் 11:30 to 11:45 வரைக்கும் நைட் ஒரு 15 minutes ரெஃப்ரெஷ்மெண்ட் பண்ணிவிட்டு, நைட் 11:45 to 12:15 வரைக்கும் ஒரு குயிக் ரிவிஷன் பண்ணிவிட்டு அன்றைக்கி டே ஷெட்யூலை அவங்க கம்ப்ளீட் பண்ணலாம். இதில் என்னென்ன ரிவைஸ் பண்ணணும் அப்படின்னா, ஸ்டடி மெட்டீரியலில் ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருக்கும் போது மெயின் பாயிண்ட்ஸை நோட்ஸ் எடுத்தோ அல்லது அண்டர்லைன் பண்ணியோ ஹைலைட் பண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா, அதெல்லாம் பார்க்கணும். ஒன் வேர்டுக்கு எம்சிக்யூ பிட் கொஸ்டின்ஸ்,
ஒர்க் புக்கில் ஸ்மால் கொஸ்டின்ஸ், பிக் கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்கும். மார்க் டெஸ்ட் பேப்பர், ரிவிஷன் டெஸ்ட் பேப்பர், இது எல்லாமே ப்ரீவியஸ் எக்ஸாம்ஸுக்கு நம்ம இன்ஸ்டியூட்டில் ரிலீஸ் பண்ணது இருக்கும். சஜஸ்டட் ஆன்சர்ஸ் ப்ரீவியஸ் எக்ஸாமுக்கானது. இது எல்லாமே லிங்க்கு நம்மளுடைய சைட்டில் இருக்குது. அது உங்களுக்கு டைரெக்டாக போய் எடுக்க முடியலன்னா நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் இந்த கொஸ்டின்ஸை, இந்த கொஸ்டின் பேங்க் எல்லாமே பின் பண்ணி வச்சுருப்போம், நீங்கள் அதிலிருந்து எடுத்துக்கலாம். ஸோ ஜாப் அல்லது காலேஜ் போகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிறைய டைம் கிடைக்காது படிக்கிறதுக்கு. ஏன்னா பகல் முழுக்க அவங்க காலேஜோ அல்லது வேலைக்கோ போகிறதுனால படிக்க டைம் கிடைக்காது. ஸோ ஓரளவுக்கு கிடைக்கிற டைத்தை யூஸ் பண்ணி படிக்கிறதுக்கான ஒரு பிளான் தான் அதில் கொடுத்துருக்கோம். இது ஜஸ்ட் ஒரு ஐடியா தான் உங்களுக்கு. ஏன்னா டைம் ரொம்ப நமக்கு கம்மியாக தான் இருக்குது எக்ஸாமுக்கு. அதனால் நம்ம நிறையா எஃபர்ட் போட்டு படிக்க வேண்டிய சூழ்நிலைங்கிறதுனால ஒரு கைடன்ஸுக்காக உங்களுக்கு இந்த ரிவிஷன் ஷெடியூல் கொடுத்துருக்கோம். இதில் எவ்வளவு முடியுமோ உங்களுக்கு யூட்டிலைஸ் பண்ணி படிங்க. படிக்கிறது ஸ்மார்ட்டாக படிங்க. இனிமேல் வரப்போகிற எல்லா வீடியோஸ்லேயுமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ, நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் ஆகணும், அதுக்கு என்னென்னலாம் படிக்கணும், எப்படி உங்களுக்கு மோட்டிவேஷன் பண்ணுறது, இந்த மாதிரியான வீடியோஸ் தான் நம்ம போட போகிறோம். ஸோ இதை எதையுமே மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்குறதுக்கு நம்மளுடைய எமினன்ஸ் ப்ரொஃபஷனல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பட்டனை எனேபிள் பண்ணிக்கோங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அதோட நம்ம மார்க் டெஸ்ட் போர்ட்டலில் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா, டைப் பண்ணுற மாதிரி ஆன்சர்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு, அதையும் மறக்காமல் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கு லிமிட்டேஷன் எதுவும் இது வரைக்கும் இல்லை. நம்பர் ஆஃப் டைம்ஸ் எவ்வளோ தடவை தான் நீங்கள் இந்த கொஸ்டின் பேப்பர் அட்டன் பண்ணணுங்கிற மாதிரி கிடையாது. ஸோ அதையும் அட்டன் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸாம் ரிலேட்டடான இன்னொரு வீடியோவில் நம்ம அடுத்து மீட் பண்ணலாம்.